ஹாய், ஹலோ, வணக்கங்க. பாலில் மட்டும்தான் புரத சத்துக்கள் இருக்கா? இந்த பாலில் மட்டும்தான் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. பாலை விட அதிகபட்சமாக புரதமும் கால்சியமும் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் இருக்குங்க. அது ஒரு 2-3 உணவுகளில் வந்து மில்கை விடவே, அதாவது பாலை விடவே அதிகபட்சமானது ஒரு இது உண்டு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா பாதாம், அதாவது அல்மண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு மீன், அதாவது மீன்னா வந்துட்டு அதாவது வந்துட்டு நம்ம ரொம்ப காஸ்ட்லியான மீன்கள் எல்லாம் இல்லை. அதாவது நம்ம ரெகுலராக நம்மளுடைய இந்தியாவில் ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கள்லேயும் அந்த புரதச்சத்துக்களும் கால்சியமும் இருக்குது. அதாவது இங்கே கடைசியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா அந்த கொண்டைக்கடலை அப்படிம்பாங்க. நம்ம சவுத்து தமிழ்நாடு பக்கம்னா சுண்டல் அப்படிம்பாங்க. அந்த சுண்டல்லையும் அளவுக்கு அதிகமான புரதச்சத்துக்கும் கால்சியமும் இருக்குங்க. ஸோ அந்த காரணத்தினால பால் பிடிக்காத யாராக இருந்தாலும் இதை வந்துட்டுங்க உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பால் வந்து, அதாவதுங்க இந்த 3 பொருள் மட்டும் இல்லை, இன்னொரு பொருளும் இருக்குது. ஆனால் அது பால் சம்மந்தப்பட்ட பொருளுங்க. சீஸ் அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பால் பிடிக்காது, ஈவன் வெண்ணெய் கூட பிடிக்காது, ஆனால் வந்து அந்த சீஸுன்ற ஒரு ஐட்டம் பிடிக்கும். அதாவது இந்த பிஸாவுக்கு மேலே எல்லாம் போடுவாங்க டாப்பிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை இந்த 4 பொருட்களை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை பாலும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களும் பிடிக்காதவங்க நான் மேலே சொன்ன 3 பொருட்களையும் உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க. மிக்க நன்றி.